Bora, 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 bora. பாருங்க இப்போதான் வந்து நமக்கு முத எலி ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஜரிதே எலி கறியே வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயல்ல எலி வாட்டை தான் நம்ம இன்னைக்கு வந்து செய்ய போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எலியை பிடிச்சி வேற லெவலில் வந்து சமைச்சு சாப்பிட போறோம். வீடியோவை பாருங்க. நண்பர்களே, இந்த வரப்பு ஃபுல்லா பாருங்க, எல்லாமே எலி வலை தான். இந்த வயல வந்து எவ்வளவு நாஸ்தி பண்ணிருக்குது பாருங்க. இந்த பானைக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எருமூட்டை, கல்லேத்தி கட்டை, வைக்கோல் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஒரு சின்னதாக வந்து நெருப்பு வந்து உள்ளே வச்சு ஊத வேண்டியதான். ஊதுனா வந்து புகை நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இது வழியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊதணும் அந்த எலி வலையில் வச்சு இந்த பானையை. இந்த வலையில் இந்த ஊது பானை தான் வச்சு ஊதனா எலி சாகும். செத்த பருக்கும் பிற்பாடு அதை நோண்டி எடுக்கணும். எல்லாம் பாடுறா நண்பர்களே, அங்கே பாருங்க எவ்வளோ நெல்லை வந்து எடுத்துன்னு போயிட்டு இந்த எலி வச்சிருக்கு பாருங்க. இந்த எலி உன் கையில் நாசம் வந்து. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயிகளுக்கு வந்து முதல் எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலி தான். பாருங்க எவ்வளோ நெல் வந்து எடுத்துன்னு போயிட்டு வச்சிருக்கு பாருங்க. அது நிறைய மண்ணு வாரி போடு. அது ஆட ஊதிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வழியா பாருங்க புகை வந்துட்டு இருக்கு. அது மாதிரி இந்த வலையை வந்து நம்ம இப்போ வந்து அடைச்சிடணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இது வழியா வந்து எலி போயிடும். நண்பர்களே, இந்த புகையை பார்த்தீங்கன்னா நம்ம ஊதிக்கினே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வலைக்குள்ள இருக்கிற வந்து எலி வந்து சீக்கிரம் சாவும். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புகை வந்து நல்லா வந்து அடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த பானையை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலி வந்து உள்ளே செத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த தோண்டி எடுத்துடலாம்.
பாருங்க இப்போதான் வந்து நமக்கு முத எலி ஒன்று கிடச்சிருக்கு. வேட்டை தான் நமக்கு, எலி வேட்டை தான் பாருங்க. நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு எலி தான் கிடச்சிது. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வலையை வந்து தோண்டணும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைம் ஆகிப்போச்சு. அதனால் நம்ம வந்து இப்போ இந்த எலியை ஒன்று மட்டும் கிடச்சிருக்கு. இந்த எலியை எடுத்து போய்ட்டு நம்ம வந்து இப்போ சுட்டு சாப்பிட போகிறோம் பாருங்கள். நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலியை வந்து நம்ம உரிச்சி எடுத்துக்க போகிறோம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். உப்பு, லவங்கம், பட்டை, மிளகு, சீரகம் இது எல்லாமே போட்டு நம்ம வீட்டில் அரைச்சி எடுத்துருக்கோம். நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நம்ம ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். தனி மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் காரம் பத்தாததுக்கு. எல்லா மசாலா ஐட்டமும் வந்து இந்த எலிக்கறியில் வந்து சேர்த்துட்டோம். மாமா அதாவது பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தில் வந்து அந்த எலிங்க வந்து ஒரு எதிரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த நெல்கதிரங்களை எல்லாம் கடித்து எடுத்துகிட்டு போயிட்டு வீணாகிக்கிட அந்த வயலையே. கறியை பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்றதுனால எந்த நோயும் வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி எலிக்கறிங்களை வந்து செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. எலிக்கறி வந்து சூப்பராக வெந்திருக்கு. நம்ம வந்து இப்போ சாப்பிட்லாம் இதை. ஆ சாப்பிடு சாப்பிடு. எப்படி மச்சா இருக்குது எலிகறி? நல்லா இருக்குதா? அந்த எலி இதோட பெரிய எலி எப்படி? நண்பர்களே இந்த எலிக்கறி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த மசாலா தூளுக்கும் இந்த எலிக்கறிக்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து வயலில் வந்து எலி பிடிச்சி சாப்பிட்டு பாருங்க, நீங்களும் வேற லெவலில் இருக்கும். நல்லா இருக்கா? ஆ நண்பர்களே பாருங்க, குழந்தை கூட எவ்வளோ அழகாக அந்த எலிக்கறி வந்து சாப்பிட்றது பாருங்க. கிராமங்கள் சார்ந்த வீடியோக்களை நம்ம சேனலில் வந்து நான் பதிவிடுறேன். சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் வேற ஒரு வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன்.